என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து ஆணி இல்ல சுத்தி. ஐயோ ஆணி அடிக்கிறீங்க. ஜிஜி நானா? நான் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேங்க. சொன்னா சொன்ன வார்த்தை மீறவே மாட்டேன். நான் நிக்க ஐயா கிட்ட சொல்லிட்டேன். யாரோ முதல்ல குடி இருந்தவங்க அடிச்சிருக்காங்க. அசிங்கமா இருக்கேன்னு புடிங்கிட்டு இருந்தேன். ம் அடிச்சிருக்க ஆணி புடுங்கனா டக்கு டக்குனா சத்தம் வரும். வந்துடுச்சு. எங்க வீட்ல எல்லாம் வராது. ம் சரி சரி. வீட்ல எப்ப கூட்டிட்டு வர போறீங்க? குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல இடம் பிடிச்சாச்சா? எங்க என்ன பாத்தா பிள்ளை பத்திட்ட மாதிரியா இருக்கு? அடப்பாங்க. புள்ள பெத்தவங்க பக்காதவங்கங்கறத பொம்பளைங்கள பார்த்தா சொல்லிரலாம். ஆம்பளைங்கள பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏங்க உங்களுக்கு புரியலங்கிறதுக்காக எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அப்பாவை வேற ப்ரமோட் பண்ணிட்டீங்க. அப்படினா இனிமே உங்கள மாதிரி ஒரு பொண்ண பார்த்து பழகி கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணி அப்புறம் தான் பசங்க ஸ்கூல்ல சேக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? அப்ப சாப்பாடு என்னங்க? பேச்சுலர்ஸ் எல்லாம் பட்னியா வசாங்கறாங்க. ஹோட்டல்ல தான் சாப்பாடு. அட நீங்க ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க? நான் நீங்களா? ஆமா காலையில ஜானிக்கக்கா வீட்ல டிபன், ராத்திரி பக்கத்து வீட்லயும் டிபன், மத்தியானமாவது உங்க வீட்ல வடை பாயசத்தோட சாப்பிடலாம் நினைச்சேன். ம் சரி சரி சாப்பாடு இல்லனா போகுது. சம்பளத்தையாவது கராரா பேசிடுவோம். மாசம் 30 ரூபாய். காலையில டெப்போல இருந்து பால் வாங்கி வந்து வச்சிருவேன். அப்புறம் ஊட்ட கூட்டி பெருக்கி தண்ணி அடிச்சு வச்சிருவேன். அட நீ வேலக்கார பொண்டா? பின்ன ஊட்டக்காரி நினைச்சீங்களாக்கும். கண்டிஷன்லாம் சம்மதம் தானே? கண்டிஷன்லாம் இருக்கட்டும். உன்னோட பேசிய தொண்டை தண்ணி வத்தி போச்சு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. தாகமா இருக்குன்னு வயசு பொண்ணு கிட்ட தண்ணி கேப்பானுங்க. என்ன சொன்னீங்க? தாகமா இருக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வான. என்ன சொன்னீங்க? அட என்னமா உன்னோட வம்பா போச்சு. தாகமா இருக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வான. சரியா தான் கேக்குறீங்க. என்னது? சரியா தான் கேக்குறீங்க. என்ன செல்வி ஜாக்கெட் என்ன கிழிஞ்சிருக்கு? அந்த ஆணி ஜாக்கெட்டை கிழிச்சாலும் கிழிச்சது ஊர்ல இருக்கவங்களுக்கு பதில் சொல்லி என் வாயை கிழிஞ்சிடும் போல இருக்க. தப்பா நினைக்காதமா, தச்சு போடக்கூடாதான்னு கேட்டேன். தச்சு போடணும் தான். இருக்கறதே ரெண்டு ஜாக்கெட். ஒரு ஜாக்கெட் தோச்சி காய போட்டுருக்கு, அது ஈரமா இருக்கு. இன்னொரு ஜாக்கெட் எப்படி தைக்கிறது? கூட ரெண்டு ஜாக்கெட் தச்சிட்டா குடியா முழுகி போயிடும். புதுசா? ஆமா. அத அந்த சுமதி கிட்ட போய் சொல்லுங்க. சுமதி கிட்டயா? சுமதி புதுசு எடுத்தா தான எனக்கு பழசு கிடைக்கும். மாட்டேன்னு சொல்றீங்க அப்படிதானே? தம்பி அவ பிறந்தையில இருந்தே பழசு கட்டி பழகிட்டா, திடீர்னு புதுச கட்டினா அது அவ உடம்பையும் உறுத்தும், பாக்குறவங்க கண்ணையும் உறுத்தும். தம்பி அடுத்த வீட்டு ஆம்பளை கிட்ட கையை நீட்டினா இந்த உலகம் காது முக்கெல்லாம் வச்சிடும். தம்பி தம்பி தம்பின்னு வாய் நிறைய கூப்பிடுறீங்க, அது உங்க மனசுல இருந்து வர்றதா இருந்தா எடுத்துட்டு போங்க. வெறும் வார்த்தையா இருந்தா வச்சுட்டு போயிடுங்க. இந்தாடி துணி துணி நரிச்சியே புது துணியே கிடைச்சிருக்கு. ஆத்தாடி விலை ரொம்ப வசதியா இருக்கும் போல இருக்கே. யாரு ஜானிக்கா புருஷன் தானே வாங்கி கொடுத்தாரு. நீ வேற கால் கழுவுறதுக்கு வாக்கியா பக்கம் நடந்தா கூட நட நஷ்டமோன்னு கல்லையோ காகிதத்தையோ தேடுற கஞ்சா அந்த ஆளு. அவன உனக்கு மனசரிங்க வாங்கி கொடுப்பான். பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கே முரளி தம்பி, அதான் வாங்கி கொடுத்துச்சு. இன்டர்வியூ விட்டாச்சு அப்புறம் என்ன? எல்லாரும் எந்திரிங்க 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 எந்திரிங்க. எல்லாரும் வீட்டுக்கு போய் எல்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வாங்க.
எந்திரா இல்ல பத்தம்பரம் போங்க டா 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 பதவி தரடா ஓத்ரா போங்க மெதுவா மெதுவா டா 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 என்ன ஒண்ணு இல்ல கைய விடுங்க வான் மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள் நான் உள்ளே ஏய் இவ தகச்சு போய் உட்கார்ந்திருக்கா நான் லவ் பண்ணது பார்த்து தகச்சு போயிட்டாலோ சும்மா இருங்க சுமதி சுமதி என்னமாச்சு உனக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்த மாதிரி முழிக்கிற ஒண்ணு இல்லக்கா ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன் அப்படியா இப்ப நினைவுபடுத்துறேன் என் பேரு ஜானகி உங்க பெரியப்பா மாவா இவரு எங்க வீட்டுக்காரு டிவி பார்க்க எங்க வீட்டுக்கு வந்திருக்க புதிய வார்ப்புகள் படம் ஓடிச்சு இப்ப இன்டர்வல் விட்டுருக்காங்க உன் வீடு பக்கத்து காம்பவுண்ட் பாருங்க என்னடி ஆச்சு உன் தங்கச்சிக்கு எங்கயாவது இதயத்தை கொடுத்துட்டு குங்குமம் வாங்கிட்டு வட்டாளா உங்க முகத்துல குங்குமம் முதல்ல அதை தொடங்க திரும்ப திரும்ப வேகமா சொல்லணும் சொல்லலைனா மரியாதை கீழே இறங்கிடணும் இது யார் தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை இது யார் தச்ச தட்டை எங்க தாத்தா தச்ச चपाती मग पड़ पाटे और लव सब्जो वर वर वीडियो पार्लिमेंट मारे आई வீட்டுக்குள்ள புழுக்கமா இருக்குன்னு வெளிக்காத்து வாங்க போனியா என்ன சொல்றீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா எங்க போயிட்டு வர கோவிலுக்கு தான் அம்மா கோயிலுக்கா இல்ல ஆண்டவன் கோயிலுக்கா வாரம் வாரம் போற கோவிலுக்கு தான் வாரம் வாரம் போறியா சந்தோஷமா
ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நல்ல தரிசனம் கிடைச்சதுங்க. மனசுல இருந்த பாரம் எல்லாம் நீங்கிடுச்சு. வார வார பாக்குற கடவுள தானே இன்னைக்கும் பாத்திருப்ப. அந்த ஆண்டவன் இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா வரம் கொடுத்திருக்கானே? ஒரு பேச்சுக்கு சொன்னமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வர வர உனக்கு ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் மனசு திருப்தி ஆயிடுது இல்ல? என்ன சொல்றீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னமா? வர வர உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு. அப்பா என்னடி புள்ள அப்ப மூஞ்ச பாக்குறது துடிக்கிறானா? உங்க புள்ளையாச்சே துடிக்காம இருப்பானா? அந்த புள்ள தன்னோடதுன்னு இன்னொருத்தன் சொல்லிட்டு இருக்கானே. ஹோஸ்டல்ல வெடிகுண்டு வந்ததுன்னு நியூஸ் பேப்பர்ல படிக்கிறப்போ எனக்கு வேடிக்கையா தான் இருந்தது. ஆனா அந்த வெடிகுண்டு ஏ வீட்டு அட்ரஸ்க்கே வந்துருச்சுடி. என்ன சொல்றீங்க? நான் என்னடி சொல்றது? அத வாசனைக்கு விளக்க உரையே எழுதி இருக்கானடி. அவன் புள்ளைக்கு நீ அம்மா ஆகலாம். என்ன அப்பனாக்க பாக்குறீ நீ? சத்தியமா இந்த தாலி மேல ஆணையா சொல்றேங்க, நான் உங்களுக்கு துரோகம் செய்யலங்க. இத தாலி கட்டறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட சொல்லிருப்ப, தாலி கட்டறதுக்கு பிறகு இப்ப என்கிட்ட சொல்றிய? உன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற டயலாக்கே இதனடி. தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நான் எந்த துரோகமும் செய்யலங்க. வயிற்றுல இருக்கிற இந்த புள்ள மேல ஆணையா சொல்றேன், என்ன நம்புங்க. வயிறு நிறைய துரோகத்தை சுமந்துட்டு வாய் நிறைய பொய் சொல்றிய? என் மான மரியாதை எல்லாத்தையும் கப்பல் எடுத்து. அவசரப்படாதீங்க, அந்த லெட்டர் வச்சு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. நான் காதலிச்சது உண்மைதான், ஆனா உன் கதையை தான் இந்த லெட்டர் விளக்கமா சொல்லுதடி. ஜானகி சுமதி, பிறந்த இந்த குழந்தை சத்தியமா சொல்றேன், நான் மனசால தப்பு பண்ணிருக்கேன், ஆனா உடம்பால தப்பு பண்ணலமா? கல்யாணத்துக்கு முன்னால நான் ஒருத்தர் மனசார காதலிச்சது உண்மைதான், ஆனா அந்த தப்புக்காக இன்னைக்கு நான் எந்த நிலைமையில தண்டனை அனுபவிக்கிறேன் பாத்தியா? நான் செத்தாலும் எனக்கு வந்து இந்த அவமானம் சாகாது. சுமதி, நான் ஏன் உன்னை அடிக்கடி எச்சரிக்கை பண்ணினேன்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா? வேலி இல்லாம வித விளைச்சலாக்குறதும் சரி, தாலி ஏறாம பொம்பளை தலை தூக்குறதும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் அது ஆபத்துல தாமா போய் முடியும். அடுப்புல தோசைகள் போட்டிருக்கேன், உன் கையால ஒரு தோசை சுட்டு கொடுமா? சரி, அப்ப நீங்களும் வாங்க. நானுமா? ஆமா, ஒரு தடவை நான் சுடும் போது நீங்க பாத்துக்குங்க, அப்பதான் அப்பப்ப தேவைப்படும் போது என்ன தொந்தரவு பண்ணாம நீங்களே சுட்டுக்கலாம் இல்ல?
ஏன் கதவு தாப்பால் போடுற நம்ம பழகிறது யாருக்கு தெரியாம இருக்கிறது இத பாரு நீ தப்பு தப்பா பாக்குற தப்பு தப்பா பேசுற மரியாதைய கதவு தர துணியை மாத்திட்டு வா போ செல்வி யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க போய் முகத்தை கழுவிட்டு துணியை மாத்திட்டு வா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற சொல்லியா என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற செல்வி நீ விளையாட்டுத்தனமா பேசுறியா இல்ல நிஜமாவே பேசுறியா ஆமா ஊர்ல இருக்கிறவன் என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான் இந்த சமயத்துல நான் எப்படியா விளையாட முடியும் இத பாருமா நீ ஒரு அனாதைங்கிற வேதனை உனக்கு இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் உன்கிட்ட ஆதரவா பழகினேன் அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படி என்னைக்குமே என் மனசுல உன்னை பத்தி அப்படி ஒரு அபிப்பிராயத்தை நான் வச்சுக்கல அத நீ பைத்தியக்காரத்தனமா காதல வளர்த்துக்குவேன் எனக்கு எப்படி தெரியும் யாரு முரளியா பாக்குறீங்க நானும் அவனுக்காகத்தான் மூணு மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன் காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு எங்கேயோ குன்றத்தூர் கோயிலுக்கு போயிருக்கானா இன்னும் வரக்கான் வயலுக்கு கோயில் போலம்னா போதுங்க உலகத்தையே மறந்துடுவான் அடுத்த வாரம் நான் ப்ரொமோஷன்ல பெங்களூர் போறேன் உங்க சம்மதத்தை பச்சை புடவையோட இதே குன்றத்தூர் கோவில்ல வர வெள்ளிக்கிழமை எதிர்பார்க்கிறேன்
நான் விரும்பின உனக்கு ஒரு வாழ்க்கை துணைதான் தேவைப்பட்டது. ஆனா என்ன விரும்பின இவளுக்கு ஒரு வாழ்க்கையே தேவைப்பட்டது. ஒருத்திக்கு வாழ்க்கை துணையா இருக்கிறத விட இன்னொருத்திக்கு வாழ்க்கையாவே இருந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அக்கா, உங்க வீட்டு சோற தின்னதுனாலதான் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சது. நீங்க தான் என் ஆசீர்வாதம் பண்ணணும். Okay.